சுந்தரி சீரியல் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து கார்த்திகை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க எல்லாரும். அப்புறம் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கையில செல்வி, நம்ம குடும்பத்துக்கு யாரோ ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க போல, அடி மேல அடியா விழுதுன்னு சொல்றாங்க. மாலினியும் ஆமா பாட்டி ஏதாச்சும் பண்ணணும் அதுக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா செல்வி சொல்றது கரெக்ட் தான் சொல்றாங்க. அப்ப முருகன் ஒன்னு பண்ணலாம், எல்லாரும் கிளம்புங்க ஊருக்கு போய் வெக்காலியாத்தாக்கு படையல் வச்சு கும்பிட்டு வரலாம்னு சொல்றாரு. அப்போ சுந்தரி, என்னால வர முடியாது மாமா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்குன்னு சொல்றாங்க. முருகனும் ஒரு வாரம் மட்டும் லீவ் போட்டுட்டு வா ஆத்தான்னு சொல்றாரு. சுந்தரி, ஐயோ இல்லை மாமா, வர முடிஞ்சா வரமாட்டேனான்னு சொல்றாங்க. லதாவும் ஆமா சுந்தரி சொல்றது உண்மைதான், என்னாலையும் வர முடியாது, அவ்வளோ வேலை பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ முருகன் வேற என்ன பண்ணலாம்னு கேக்குறாரு. அப்போ செல்வி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அங்க போய் அம்மனை கும்பிட்டு படையல் போட்டுட்டு வரலாம்னு சொல்றாங்க. எல்லாரும் சரி போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அப்போ தமிழ் மா அகிலையும் கூப்பிட்டு போகலாமான்னு கேக்குறா. சுந்தரி, சரி தமிழ் நாளைக்கு போகும்போது கூப்பிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சுந்தரியும் வெற்றிட்ட நேத்து நைட்டே சொல்லியிருப்பாங்க இப்படி கோவிலுக்கு போறோம்னு. வெற்றியும் சரி சுந்தரின்னு சொல்லியிருப்பாரு. வெற்றி வீட்டில் எல்லாரும் கிளம்பி கார்ல ஏறி சுந்தரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சுந்தரி வீட்லயும் எல்லாரும் கிளம்பிருந்தாங்க. வெற்றியும் சுந்தரி வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்புறம் எல்லாரும் கார்ல ஏறி செல்வி சொன்ன கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. உஷா, வெற்றி, அகில், தமிழ், சுந்தரி, அப்புறம் கார்த்திக் அப்பத்தாலாம் ஒரு கார்ல வராங்க. அதுல உஷா வெற்றி பக்கத்துல உட்காந்துட்டு சுந்தரிய வெறுப்பேத்திட்டே வராங்க. அப்புறம் சுந்தரிய பார்த்து, இன்னைக்கு நடக்க போற சம்பவத்தை உன் வாழ்க்கையில மறக்க மாட்ட சுந்தரி, நான் இன்னைக்கு போட்டிருக்க பிளானை சக்சஸ் பண்ணி வெற்றி மாமாவை என் பக்கம் இழுத்துக்குவேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. தமிழ் போர் அடிக்குது, ஏதாச்சும் பாட்டு போட்டு விடுங்கன்னு சொல்றா. வெற்றியும் சாரி தமிழ் அது கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அப்பத்தான் நான் வேணா பாட்டு பாடவாடின்னு சொல்றாங்க. தமிழும் சூப்பர் பெரிய பாட்டி பாடுங்கன்னு சொல்றா. அப்பத்தா பாட ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் காதை மூடிக்கிட்டு, போதும் பெரிய பாட்டி, காதுல இருந்து ரத்தம் வந்துடும் போல, நீ பாடினது போதும் நிப்பாட்டுன்னு சொல்றா. அப்பத்தாவும் என்ன குட்டி கொளக்கட்ட அப்பத்தா பாட்டு எப்படின்னு கேக்குறாங்க. தமிழும் நல்லாவே இருந்துச்சுன்னு அப்பத்தாவை கலாய்க்கிறா. அப்போ கார்த்திக் தமிழை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு. தமிழ் கார்த்திக் பாடுறத ரசிச்சுட்டு இருக்கா. கார்த்திக் பாடி முடிச்சதும் சுந்தரி தமிழுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. தமிழும் சுந்தரி பாடுறத கேக்குறா. சுந்தரி பாடி முடிச்சதும் அம்மா சூப்பரா பாடினீங்கம்மான்னு சொல்றா. கார்த்திகை பார்த்தோம், மாஸ்டர் நீங்களும் சூப்பரா பாடினீங்கன்னு சொல்றா. கார்த்திக் சுந்தரிய பாக்குறாரு. என்னடி புதுசா இன்னைக்கு, என்ன தமிழ் கிட்ட நெருங்க விட கூடாதுன்னு நீ பிளான் பண்றியா? கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளயும் தமிழ் என்ன அப்பா அப்பான்னு சொல்லிட்டு என் கூடையே தான் இருப்பா பாருன்னு சொல்றாரு. சுந்தரியும் கார்த்திகை பார்த்து தமிழ் கிட்ட உன்னை நெருங்கவே விட மாட்டேன்டான்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் சரி அடுத்த யாராச்சும் பாட்டு பாடுங்கன்னு சொல்றா. அப்போ உஷா வெற்றியை பார்த்து பாட்டு பாடுறாங்க. இதை பார்த்ததும் சுந்தரிக்கு கொஞ்சம் பொசசிவா இருக்கு. அப்புறம் எல்லாரும் கோவிலுக்கு போயிருந்தாங்க. கோவில் ஒரு மலை மேல இருக்கிறதுனால படிக்கட்டுல ஏறிதான் போகணும். ஸோ தமிழ் பாதி தூரம் ஏறிட்டு என்னால முடியல மாஸ்டர்னு சொல்றா. உடனே கார்த்திக் தமிழை தூக்கிட்டு போறாரு. மாலினி அப்பத்தாவும் கீழேயே நின்னுக்கிறாங்க. அவங்களால படிக்கட்டு ஏற முடியாததுனால மேலே போய் அம்மனை கும்பிடுறாங்க எல்லாரும். அப்போ அங்கே ஒரு பூசாரி வெற்றிட்ட அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து கொடுத்து கீழே இருக்கிற பூசாரிட்ட கொடுக்க சொல்கிறாரு. வெற்றியும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு கீழே இருக்கிற பூசாரிட்ட கொடுக்கலாம்னு போகும்போது கால் தவறி விழுந்துருந்தாரு. அவர் கையில் வச்சிருந்த தாலி சுந்தரி கழுத்தில் போய் விழுந்துருது. சுந்தரியில் இருந்து எல்லாரும் ஷாக் ஆயிருந்தாங்க. சுந்தரி வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றியும் சாரி சுந்தரி, தெரியாமல் கை தவறி
தலைவரி விழுந்துட்டுன்னு சொல்கிறாரு. உஷாக்கு கோபம் தாங்கலை. சுந்தரிக்கிட்ட வந்து தாலி தெரியாமல் தானே விழுந்துச்சு, கழட்டி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி அம்மா உஷாவை நீ கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு சொல்லிட்டு சுந்தரிகிட்ட அம்மன் கொடுத்த தாலி சுந்தரி இது, கலட்டாதன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ பூசாரி சுந்தரிகிட்ட அந்த அம்மன் இவரை தான் உங்களுக்கு கணவனாக தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க. முருகன் லக்ஷ்மியும் சுந்தரிட்ட போய் பேசுகிறாங்க. நாங்களே உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும்னு இருந்தோம், அந்த அம்மனாக பார்த்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் சரி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், வீட்டில் போய் பேசிக்கலாம்னு விட்டுருதாங்க. உஷாவுக்கு கோபமாக வருது. சே, நம்ம ஒரு பிளான் போட்டு வந்தால் இங்கே வேறு ஒன்று நடக்குது, என்ன ஆனாலும் பரவாயில்லை, இன்னைக்கு நம்ம போட்ட பிளானை சக்ஸஸ் பண்ணிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. முருகன் எல்லாரையும் சரி வாங்க கீழே போயிட்டு படையல் போடலாம்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது நடந்து வந்துட்டு இருக்கும்போது சுந்தரி கால் ஒரு கல்லில் இடித்து காலில் நல்லா அடிபட்டுருது. சுந்தரிக்கு நடக்க முடியலை. உடனே வெற்றி சுந்தரியை தூக்கிட்டு படிக்கட்டில் நடந்து வராரு. அப்பத்தா வெற்றி சுந்தரியை தூக்கிட்டு வரதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கீழே வந்ததும் சுந்தரி கழுத்தில் தாலி கிடக்கிறத பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. சுந்தரியும் நடந்ததை சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா இருந்த குங்குமத்தை எடுத்து வெட்டி கையில் கொடுத்து சுந்தரிக்கு வச்சு விட சொல்கிறாங்க. சுந்தரியும் எதுக்கு அப்பத்தா இதெல்லாம் இப்போன்னு கேட்குறாங்க. அப்பத்தாவும் நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு வெற்றிகிட்ட குங்குமத்தை கொடுக்குறாங்க. வெற்றியும் சுந்தரி நெத்தியில் குங்குமத்தை வச்சு விடுறாரு. கார்த்திக் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது என்னடா புதுக்கதையாக இருக்குது, நம்ம ஏதாச்சும் பண்ணணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆடு வெட்டி படையல் போடுறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கோவிலில் இருக்கிறாங்க. அப்போ தமிழ் கார்த்திக்கை மாஸ்டர் அப்பான்னு கூப்பிடுறா. இதை பார்த்துட்டு சுந்தரி தமிழ்கிட்ட வெற்றியை தான் நீ அப்பான்னு கூப்பிடணும், மாஸ்டரை வெறும் மாஸ்டர்னு மட்டும் கூப்பிட்டா போதும்னு சொல்கிறாங்க. தமிழும் ஏமான்னு கேட்குறா. சுந்தரி இனி வெற்றி தான் உனக்கு அப்பா சரியான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் காரில் ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் உஷா இதான் நல்ல டைம், நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான்னு யோசிச்சுட்டு அவங்க கையில் ஒரு டேப்லெட் இருக்குது, அதை வாயில் போட்டுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. வெற்றியும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. உஷா வாமிட் வருது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வெற்றியும் காரை நிப்பாட்டுறாரு. உஷா காரில் இருந்து இறங்கி போய் வாமிட் பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உஷா வெற்றி கிட்ட போய் நின்றுட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சுந்தரியில் இருந்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கார்த்திக் இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கலன்னு சிரிச்சுட்டே நிற்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சீரியல் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.